हे गाइस अस्सलाम वालेकुम वेलकम बैक टू माय चैनल इन्नैक्कु ना उंगा कूड एन्ना शेयर पन्न पोरेना नम्म चैनल YouTube टारगेट अचीव पन्नियाची यस 1000 सब्सक्राइबर्स एंड 4000 वॉच हस गेन पन्नियाची सो एन्नोड चैनल इन्नैक्कु मोनेटाइज्ड आयाची एन्नोड चैनल ग्रोथुक्कु मक्कलागिय नींगा कोडुत्त सपोर्ट दा मुख्य कारणम उंगलुक्कु दा रोम्ब थैंक्स सोल्लिये आगणुम இனிமேல இந்த சப்போர்ட் கிடைக்கும் கிடைக்கும் என்று நம்புறேன் யூடியூப் மானிட்டைசேஷன் ஒரு விஷயம் உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணியே ஆகணும் என்னன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்சஸ் கெயின் பண்ணதும் யூடியூப் பார்ட்னர்ஸ் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணிட்டேன் ஓகே அவங்களும் 1 ஆர் 2 டேஸ்லயே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்பவே நான் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிட்டேன் பட் எனக்கு என்னோட வீடியோஸ்ல எந்த ஒரு ஆட்ஸும் வரல என்னடா என் வீடியோஸ்க்கு ஆட் வரலையேன்னு ஒரே கவலையாக வேற போச்சு எனக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் வீடியோஸ்க்கு ஆட் வேற ஸ்டார்ட் ஆச்சு அது வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே 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 இப்போது என்னோட யூடியூப்பில் நான் கடந்து வந்த பாதைகள் யூடியூப் மைல்ஸ்டோன் சின்னதாக ஒரு ரீகேப் பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்த்தது எல்லாம் யூடியூப் டீம்ஸ் எனக்கு மெயில் சென்ட் பண்ணது ஓகே இப்போ யூடியூப் மானிட்டைசேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லித்தரேன் ஒன்ஸ் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணதும் யூடியூப் ஸ்டூடியோவில் போய் மானிட்டைசேஷன் ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வரும் கீழே அப்ளை நவ் அதை கிளிக் பண்ணுங்கள் சேனல் மானிட்டைசேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம் ரிவ்யூ பார்ட்னர் ப்ரோக்ராம் டேர்ம்ஸ் கீழே ஸ்டார்ட்க்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருப்பாங்க அதை நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஐ அக்செப்ட் த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் டேர்ம்ஸ் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருங்க 1-2 செகண்ட்ஸில் ஸ்டெப் 1 டன்னு ஸ்டேட்டஸ் வந்துடும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 பார்க்கலாம் சைன் அப் ஃபார் கூகுள் ஆட்சன்ஸ் இது என்னென்னா ஆட்சன்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் இதில் தான் நம்ம ஏர்ன் பண்ணுற மணி ஜென்ரேட் ஆகும் இதுலன்னு தான் நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க ஸ்டெப் டூ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த மாதிரி பாப்அப் ஓப்பன் ஆகும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ண உடனே இது டைரெக்டாக கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கணும் ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடாது ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேயே எத்தனை யூடியூப் அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ நோ ஐ டோன்ட் ஹாவ் அன் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்
அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போது டைரெக்டாக கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஜிமெயில் அட்ரஸ் கேட்கும், எனி ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். நான் என்னோடய யூடியூப் ஜிமெயில் அட்ரஸையே இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓ மை காட், கூகுள் அக்கௌண்ட் என்னோடய டேட் ஆஃப் பர்த் மிஸ் பண்ணிடுச்சு. ஸோ நான் இங்கே டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கூகுள் ஆட்சன்ஸ் சைனப் பண்ணணும், அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இங்கே யுவர் வெப் எனக்கு இங்கே ஆட்டோமேட்டடாக செலக்ட் ஆகிடுச்சு. மோர் அவுட் ஆஃப் ஆட்சன்ஸ் இதில் எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். செலக்ட் யுவர் கண்ட்ரி ஆர் டெரிட்டரி, இதில் இப்போது கரண்ட்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா, இந்தியா நான் யூகேயில் இருக்கேன். ஸோ யுனைடெட் கிங்டம் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. எஸ் ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்செப்ட் த அக்ரிமெண்ட், தென் க்ரியேட் அக்கௌண்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகும். இதில் கெட் ஸ்டார்டட் அதை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் நமக்கு பின் வெரிஃபிகேஷன் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் எந்த அட்ரஸில் கரண்ட்டாக இருப்பீங்களோ அதையே கொடுங்க. ஏன்னா வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு லெட்டர் வரும். இதில் கஸ்டமர் இன்ஃபோ, அதில் அக்கௌண்ட் டைப் இருக்கு, இதில் இண்டிவிஜுவல், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர் இதெல்லாம் சப்மிட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஸ்டெப் டூ ஓவர் ஆகிடுச்சு. இப்போது யூடியூப்க்கு இது ரீடைரக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஸ்டெப் டூ இன் ப்ராக்ரஸ்னு இருக்கும். ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வெரிஃபை பண்ணிவிட்டு டன் கொடுத்துருவாங்க. ரெண்டு நாள் கழித்து ஸ்டெப் டூ டன்னு ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் த்ரீ இன் ப்ராக்ரஸ்னு வந்துடும். இந்த ஸ்டெப்ஸில் தான் யூடியூப் டீம் நம்ம சேனலை க்ளீனாக வெரிஃபை பண்ணுவாங்க. ஏதாவது காப்பிரைட் கண்டென்ட் இருந்தால் மானிட்டைசேஷன் டிஸப்ரூவல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ஏதாவது காப்பிரைட் கண்டென்ட் இருந்த உடனே டெலிட், இல்லாட்டி ஏதாவது ஆக்ஷன் பண்ணி அதை சேஃபாக வச்சுக்கோங்க. இதுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும். நெக்ஸ்ட் நமக்கு மெயில் பண்ணுவாங்க, யுவர் யூடியூப் சேனல் ஹேஸ் பீன் ஆக்செப்டட் இன் டு தி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்மளுக்கு மெயில் வந்துடும். இப்போது நம்ம எப்படி மானிட்டைசேஷன் நம்ம வீடியோஸ்க்கு ஆன் பண்ணணும்னு சொல்லித்தரேன். யுவர் சேனல் யூடியூப் பார்ட்னர்ஸ் ப்ரோக்ராம் ஆக்செப்டட்னு மெயில் வந்ததும் யூடியூப் ஸ்டுடியோக்கு போகணும். இதுதான் டேஷ்போர்ட் பேஜ். நெக்ஸ்ட் கண்டென்ட், அதுக்கு போகலாம். நான் ஆல்ரெடி எனக்கு மெயில் வந்தோன்னே நான் போய் ஆன் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். பேஜ் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தால் பெர் பேஜ்க்கோ 30 வீடியோஸ் தான் காட்டும். நான் 50 வீடியோஸ் பெர் பேஜ்னு செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்கிட்ட 137 வீடியோஸ் இருக்குது. இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே போய் வீடியோஸ் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டா இந்த பேஜில் உள்ள எல்லா வீடியோஸும் செலக்ட் ஆகிடும். அப்புறம் எடிட்டுக்கு போய் மானிட்டைசேஷன் அதை கிளிக் பண்ணால் இப்படி வரும். இதில் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். இதில் ஆன் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் வீடியோஸ் கொடுத்துருங்க. இதை பண்ணிட்டா மட்டும் ஆட்ஸ் வராது. மீண்டும் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் போய் ஆட் செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் வீடியோஸ் அதை கொடுத்துருங்க. இதுக்கு மேலே பேஜ் ஸ்க்ரோல் டவுன் ஆக மாட்டேங்குது. ஸோ கண்ட்ரோல் மைனஸ் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோன்னா பேஜ் வந்து மினிமைஸ் ஆகும். உங்களுக்கு மேக்ஸிமைஸ் ஆகணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் இது ரெண்டும் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸு, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்படி ஃபாலோ பண்ணிட்டா நம்ம வீடியோஸ்க்கு தானாகவே ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் எனக்கு இப்படி பண்ணதும் எனக்கு ஆட்ஸ் வரவே இல்லை. இது தான் என்னோடய டேஷ்போர்ட் பேஜு. பாருங்கள், எனக்கு இந்த டேட்டில் எனக்கு யூடியூப் பார்ட்னர்ஸ் ப்ரோக்ராம் எனக்கு அக்செப்டட்னு மெயில் அனுப்பியிருக்காங்க. நான் இப்படி பண்ணோன்னுமே நான் மானிட்டைசேஷன் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே நானும் செஞ்சேன். பட் எனக்கு ஆட்ஸ் வரவே இல்லை. 2-3 டேஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான் இந்த ஒரு ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும் தான் எனக்கு ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அது என்னன்னா, நான் வந்து யூடியூப்பில் லைவ் போட்டேன். லைவ் வந்து பப்ளிக் மோடில் தான் போட்டேன். ஸோ அது வந்து 14 மினிட்ஸ் டு 50 மினிட்ஸ்க்கு நான் ஒரு லைவ் போட்டேன். டெஸ்டிங் 1-3 இந்த மாதிரி நான் கொடுத்து சின்னதாக போட்டேன். எனக்கு மறுநாளே சர்ப்ரைஸ்லேயே எனக்கு வீடியோஸ்க்கு ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிடு. என்னோடய சேனலுக்கு இப்போ கரண்ட்டாக
2,850 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இது எல்லாரும் கேட்டுட்ருந்தாங்க. ஸோ மோஸ்டட் ரெக்வஸ்ட். ஸோ இதான் என்னோடய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் எந்த சேனல் யூடியூப் டார்கெட் ரீச் பண்ணது. ஸோ தேங்க்யூ வெரி மச். இப்போ என்னோடய வீடியோஸ்க்கு ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் நீங்களே. இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை பற்றி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள்.